பரம்பரை அறிந்திடுவோம், நாடு புகழ வாழ்ந்திடுவோம், நம் குருக்களையே வணங்கிடுவோம், நல்லாசிகளை பெற்றிடுவோம், நல்லாசிகளை பெற்றிடுவோம். பகவான் தானும் ஸ்ரீ வைகுண்டத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறான். ஆனால் அவன் நித்தியமான ஆனந்தத்திலே இருப்பனோன்னு பார்த்தால் அந்த ஆனந்தம் ஈஸ்வரனுக்கு ஏற்படவில்லையாம். இந்த அடியார்களான சம்சாரிகள் இவர்களுக்கும் அதிகாரம் உண்டு. உண்டதுரு காட்டாதே, தேசாந்தரகதனான புத்திரன் பக்கலிலே பிதிர்ஹயம் கிடக்குமா போலே சம்சாரிகள் பக்கலிலே திருவுள்ளம் குடி போய் இவர்கள் நம்ம வந்து அடைவது முடியாது. நம்மை வந்து அடைவதற்காக கர்ணகளேபரங்களை கொடுத்து விடுவோம் என்று நினைத்தானாம் பகவான். அபார தயை பகவானுடைய திருவுள்ளத்திலே தேங்கி இருக்க அதனால கர்ணகளேபரங்களை கொடுத்தான். ஆனால் நாம் அந்த கத்தனைய கர்ணகளேபரங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்தோம்? கண்டு கேட்டு ஊத்து மோந்து உண்டு உடலும் தெரிவறிய அளவில்லா சித்தின்பம். இந்த சித்தின்பத்திலேயே கிடந்து ஈஸ்வரனுக்கு என்ன இந்த தேகமானது நமக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறதையும் மறந்து போய் அப்படியே நாம சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தோம். பார்த்து பகவான் இவனுக்கு கர்ணகளேபரங்களை மட்டும் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. சாஸ்திர பிரதானம் பண்ணுவோம். சாஸ்திரத்தை கொடுத்தால்தான் இன்னது நல்லது இன்னது தீயது என்கிற விவேக ஞானம் இவனுக்கு ஏற்படும். சரி சாஸ்திரத்தை கொடுப்போம். மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி, விளக்கிலே கொளுத்தின அபாரமான தீபாது உற்பத்த பிரதீபம் போலே வேதத்திலிருந்து கொளுத்தப்பட்ட இதிகாசங்கள் புராணங்கள் மட்டுமுண்டான அங்கங்கள் உபாங்கங்கள் அத்தனையோட வேத வேதாந்தங்களை நமக்கு கொடுத்தான். இத்தையாவது அத்தியனம் பண்ணி நம்மை அடைகிற வழியை தேடுவனா என்பதற்காக அவ்வேதத்துக்கும் அருகிலேயே செல்லாமல் அப்படியே சென்றாலும் அதற்கு தவறான அர்த்தங்களையும் அபிப்பிராயங்களையும் சொல்லிக்கொண்டு அந்த வேதத்தை இவன் சரிவர பயன்படுத்தி கொள்ளாமல் போக இனி வழியன்னான்னு நோக்கின பகவான். நாம் நேரே சென்று திருத்தினாலே ஒழிய இவனை திருத்துவது நம்மால் முடியாது. சனாதனனான பகவான் விஷ்ணுவாக பிரதம அவதாரம் முதல் அவதாரம் விஷ்ணு என்கிற அவதாரம், அதற்கு மேலே மீனோடு ஆமை கடல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கீமானான். எத்தனையோ அவதாரங்களை பண்ணினான் பகவான். ஆனா அவதாரங்களிலே நடந்ததென்ன? அர்ஜுன நடத்திலே கதறுகிறான் கண்ணன், அவஜானந்தி மாம் மூடாகா மானுஷியும் தனும் ஆசிரிதம், மனுஷ தேகத்தோடே நான் பிறந்த உடனே என்ன மனிதனன்னே நினைக்கிறார்கள், பன்றியான தேகத்தோடே பிறந்தால் என்ன பன்றி என்றே தள்ளிவிடுகிறார்கள், நான் கூர்மமாக பிறந்தால் உலகத்துக்கு கூர்மத்தோடே ஒக்க என்னையும் நினைக்கிறார்கள். அர்ஜுனா இவன் ஒரு நாள் என்ன தெரிஞ்சுக்க போறது கிடையாது, நானே மகேஸ்வரன் என்னும் சர்வலோகத்துக்கு நியந்தாங்கிற விஷயத்தையும் இவன் அறிய போவதே கிடையாது. நம்ம போல மனுஷன் எளியவன் விட்டுடுறோம். ரெண்டுதான் அவனாலையும் காட்ட முடியும். ஒன்னு தன்னை பெரியவன் சொல்லிக்க முடியும், இல்ல எளியவன் சொல்லிக்க முடியும். பெரியவன் சொன்னால் அருகில போறதில்லை எட்டாக்கனின்னு விட்டுடுறோம். எளியவன் சொன்னா நம்ம போல எளியவன் நாம் எப்படி அவனை பத்தறதுன்னு விட்டுடுறோம். இப்படி ரெண்டு வகையாலும் இவன் விடுவதற்கே உபாயத்தை பார்த்தானே தவிர அவனை பற்றுவதற்கு உபாயத்தை பார்க்காமல் போக இனி அவதாரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. இனி மனுஷர்களை மனுஷர்களை இட்டே திருத்த வேண்டுமே தவிர ஈஸ்வரனான நம்மாலே திருத்துவது முடியாது. நாம் விஜாத்தியன், இவர்களுக்கு சஜாத்தியர்களை கொண்டுதான் திருத்த முடியுமே தவிர விஜாத்தியனான நம்மாலே திருத்த போகாது. மனுஷர்களை கொண்டே இவர்களை திருத்த வேணுங்கிறதுக்காக ஆழ்வார்களை ஆழ்வார்களாக பகவான் மயர்வரா மதிநலம் அருள்வித்தான். பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் புகழ்மணிசை ஐயன் அருள் மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நற்கலியன் ஈதிவர் தோத்தத்து அடைவாம் இங்கு. இந்த பத்து ஆழ்வார்களும் திருவதாரம் பண்ணினார்கள் உண்மை. ஆனால் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பரமவதத்து ஏகி போக மறுபடியும் மறுபடியும் காலமானது ஓட ஓட அவர்கள் பாசரங்கள் அடியார்களுக்கு கிடைக்காமல் போக அந்த பாலே தமிழன்ன ஆயிரம் தொண்டர் கமுதுண்ண சொல்மாலைகளான இந்த பக்தாமிரதமான ஆயிரம் பாசரங்கள் நாலாயிரம் பாசரங்கள் அடியார்கள் கையிலே இல்லாமல் போக மறுபடியும் அஞ்ஞானம் மறுபடியும் அந்தகாரம். பிறப்பித்தான் பகவான் தான் நம்மாழ்வாருடைய நேர் சிஷ்யரான நாதமணி முதலான நம் தேசிகரை பகவான் தானும் பிறப்பிக்க நாதமணிகள் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் ஆளவந்தார் பெரிய நம்பிகள் எபெருமானார் எம்பார் பட்டர் நஞ்சிய நம்பிள்ளை என்று ஓராண் வழி சம்பிரதாயமாக இந்த குரு பரம்பரையை அற்புதமாக பிறப்பித்தான் பகவான். இவர்கள் எல்லாரும் பிறந்ததற்கு காரணம்
உயர்ந்த ரகசியத்திரயத்தை உபதேசித்து ஆழ்வார்களுடைய போஷரங்களின் அர்த்தம் இதுதான் அடியார்களுக்கு உணர்த்தி அதை வடமொழி மறையான வேதத்தோடே கலந்து ஆழ்வார்கள் போஷரங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்வதற்காகவே ஆச்சாரியர்கள் அத்தனை பேருடைய திருவுவதாரம். ஆக பகவான் பிரதமாச்சாரியன் அவன் பண்ண ஆரம்பித்த முயற்சி அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தமாக இன்னைக்கு நீண்டு வருகிறதுன்னு பார்த்தோம்னா இது சிறந்த குரு பரம்பரை தான். பரம்பரை பரம்பரை என்னால் ஒருத்தன் சொல்ல எடுத்து கொடுத்து அடுத்தவன் பெற்றுக்கொண்டது, அவன் கொடுக்க இவன் பெற்றது, அவன் கொடுக்க இவன் பெற்றது, அடுத்தடுத்தடுத்து ஒருத்தன் அர்த்தங்களை வாரி இறக்க இறக்க அடுத்தடுத்தவன் பெற்றுக்கொள்கிறானே, இது குருக்களுடைய பரம்பரை. அதுல பிரதமாச்சாரியன் பகவான் லட்சுமிநாதன் வழங்கப்படுகிறான். பிரதமாச்சாரியன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து நேரடியா எதையும் பண்ணினதா சரித்திரம் இல்லை. அவன் முதல் அவதாரம் மத்தியே விரிஞ்ச கிரிஷம் பிரதமாவதாரா, முதல் அவதாரம் விஷ்ணுவாக பிறந்தான். விஷ்ணு லோகத்திலே விஷ்ணுவாக பிறந்தான். அவன் அடுத்து யாருக்கான உபதேசம் வேணுமே, தனக்கு சிஷ்யன் வேணும்.